கிறிஸ்துவில் என சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த லந்து காலங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான பாடு உபத்திரவங்கள் வரும் அப்படித்தானே இந்த வாரம் முழுவதும் நமக்கு வருகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் இவைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் நாம் இந்த வாரத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அற்புதமான ஒரு வேத பகுதி ஆண்டவர் இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் ஒன்று இந்த உலகத்தில் நிச்சயமாகவே உங்களுக்கு உபத்திரம் உண்டு நான் சிலுவையில் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தது போலவே இந்த உலகத்தில் என் நிமித்தம் உங்களுக்கு சில உபத்திரவங்கள் உண்டு உபத்திரவம் உண்டு என்பது ஆண்டோருடைய வார்த்தை அப்படி என்றால் இன்றைக்கே நீங்கள் சந்திக்கிற இந்த உபத்திரவம் இந்த கஷ்டத்தில் ஏன் புலம்புகிறீர்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எனக்கு மாத்திரம் இந்த உபத்திரவம் என்று ஏன் சொல்லுகிறீர்கள் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளையும் பிசாசுக்கு லக்காக மாறுகிறார்கள் பக்தனாகிய யோபு ஆண்டவரை மிகவும் நேசித்தவர் சாத்தான் உலகம் முழுவதையும் சுற்றி வந்து யார் மேல் கவனம் வைத்தான் தெரியுமா தேவனுக்கு பயந்து வாழ்ந்த யோபுவின் மேல் கவனம் வைத்தார் ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு உபத்திரம் உண்டு ஒன்று என் நாமத்து நிமித்தம் உபத்துரம் உண்டு ரெண்டு பொல்லாத ஆகிய பிசாசினால் உனக்கு உபத்துரவம் உண்டு சரி இந்த உபத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உபத்திரவம் இருந்தாலும் உபத்திரவத்தின் நடுவிலை தைரியமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது உபத்திரவத்தின் நடுவிலை கலங்கி போகிறீர்களா நம்பிக்கை இழந்து போகிறீர்களா தளர்ந்து போகிறீர்களா ஐயோ நான் என்ன செய்வேன் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்துவிட்டதே நான் எவ்வளவோ ஜெபித்தும் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா இன்றைக்கு சிலுவையில் உங்களுக்காக இரத்தம் சிந்தனை இயேசு சொல்லுகிற காரியம் என் மகனே என் மகளே நீ திடன்கொள் ஏன் தெரியுமா உனக்கு மூன்றாவதாக ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன் என்று மூன்றாவதாக சொல்லுகிறார் நான் உலகத்தை ஜெயித்தேன் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு சிலுவையில் உங்களுக்காக பாடுபட்டு இந்த உலகம் பிசாசு மாம்சம் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டபடினால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா என் மகனை என் மகளே நீ திடன்கொள் இந்த உலகத்தில் உனக்கு உபத்துருவம் உண்டு ஆனாலும் நீ திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் அப்போஸ் நாய் பவுல் ஒரு கடற்பயணத்தை செய்தார் அந்த கடற்பயணம் துவங்கும் போது இனிதாக இருந்தது ஆனால் அதில் சூறாவளி பெருங்காற்று யூரோ கிளிதான் என்ற பெருங்காற்று எல்லாம் மோதி கப்பலை மூழ்கிவிடும் நிலைமைக்கு வந்தது ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி பவுலே நீ திடன்கொள் என்று அவரை தேற்றுகிறார் அதே போல்தான் வாழ்க்கை என்ற இந்த பயணத்திலே உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவத்திலும் திடன்கொள்ளுங்கள் சிலுவையில் உங்களுக்காக ஜெயத்தை சம்பாதித்த இயேசு உங்களுக்காய் ஜெயித்திருக்கிறார் இந்த உபத்திரவத்தின் நடுவில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நல்லா ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாடு அனுபவித்த ரட்சகரே உங்கள் பிள்ளைங்க உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது திடன் கொள்ள உதவி செய்யுங்கப்பா சிலுவையில் நீங்கள் ஜெயித்தது போல இவர்களுக்கும் ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறீங்க பிசாசின் மேலும் மாம்சத்தின் மேலும் உலகத்தின் மேலும் அசுத்த கிரியிகள் மேலும் இவர்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே அந்த ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே உலகத்தில் உங்களுக்கு உபத்துவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் ஏசு உலகத்தை ஜெயித்தார் நீங்களும் ஜெயிப்பீர்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளெஸ் யூ